தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். பிரின்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு? அதாவது தீபாவளிக்கு எனக்கு 4 நாள் லீவ் விட்டாங்க. ஏற்கனவே நான் சர்தார் படத்தை பார்த்துட்டேன். வீட்டில் உட்காந்து ஆதித்யா டிவியை பார்க்கவே முடியல, ஆனால் காமெடியை கொஞ்சம் பார்க்கணும், அதுவும் வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரின்ஸ் திரைப்படத்துக்கு போகலாம். இல்லை நான் ஒரு நல்ல சினிமா பார்க்கணும், குடும்பத்தோடு போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரின்ஸ் திரைப்படத்துக்கு போனீங்கன்னா மொக்கை வாங்கிட்டு வருவீங்க, படம் முழுக்க மொக்கை. ஏன்னா மக்கள் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து ஏற்றுக்கிட்ட முகங்கள் சில முகங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், விஜய், அதற்கடுத்து நிச்சயமாக வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம். இந்த மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படங்கள் வருதுன்னா உடனே கிளம்பி கூட்டம் கூட்டமாக கிளம்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு படத்தை கொடுக்குறோன்னா அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கதை இருக்கணும், நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், நல்ல காமெடி இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த படம் வந்து ஓடும். அப்படி இல்லாமல் நம்ம முகத்தை எப்படி வேணாலும் நடித்தாலும் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எடுத்திங்கன்னா மக்கள் வந்து மூஞ்சில் வந்து மொக்கையை குத்திடுவாங்க. அதுதான் வந்து இந்த பிரின்ஸ் திரைப்படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலாம் கிடைக்காத ஹீரோயினியை அவர் உக்ரைன்லேருந்து போய் கொண்டு வந்திருக்கார் இந்த படத்துக்கு. இவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கார், சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருக்காது. மரியா வந்து அதே ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து டீச்சராக வராங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி காதலில் சேர்றாங்க, கடைசியில் கரம் பிடிக்கிறாங்கன்றது தான் வந்து மீதிக்கரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் சத்யராஜும் சேர்ந்து மொக்கை பண்ணி நம்மளை தான் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு மொக்கை பண்ணியிருக்காங்க. அதனால் ஏதோ போனோம் ஜாலியாக சிரிக்கணும் வரணும்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கணும், குடும்பத்தோடு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வெளியே ஒரு திருப்தி இருக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து தலையில் வந்து மண்ணை வாரிட்டு தான் வரணும். அவ்வளோ மொக்கையாக இருக்கும் படம். ஆனால் நிச்சயமாக வந்து படத்தில் ப்ளஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து காமெடி தான். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து வீட்டில் உட்காந்து ஆதித்யா டிவியை பார்க்குறத விட அங்கே போய்ட்டு 2.5 மணி நேரம் வந்து இந்த காமெடி காட்சிகளை பார்த்துட்டு வரலாம். அதுக்கு ஒர்த்தான ஒரு திரைப்படம் தான். மற்றபடி ஒரு நல்ல கதை கிடையாது, ஒரு நல்ல மியூசிக் கிடையாது, நல்ல பாடல்கள் கிடையாது, ஒரு நல்ல நடிப்பு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ப்ளஸ் வந்து வெறும் காமெடி மட்டும்தான். அந்த காமெடியை வந்து ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாமிட்டிங் வந்துடுது. இதுக்கு மேலே அந்த காமெடியை வந்து ஜீர்ணிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயனும் சத்யராஜனும். ஆனால் படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து ரசிக்கும்படியான காமெடி காட்சிகள் இருந்தாலும் படம் முழுக்க அது ட்ராவல் ஆகிறதுனால அது வந்து ரசிக்கும்படியாக இல்லை. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு நல்ல கதையை தேர்வு செய்து, நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து, அதில் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு, காமெடி, நல்ல கதை இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து நடிக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வந்து முத்திரையை குத்தி வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை எந்த மூஞ்சை காமிச்சு நடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நம்பிடுவாங்க, நமக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டில் எந்த ஒரு படத்துக்கும் தயவு செய்து கமிட் ஆகாதீங்க. உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நல்ல படங்களாக கொடுங்க. உங்களை நம்பி நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால் பிரின்ஸ் திரைப்படம் வந்து தீபாவளிக்கு டைம் பாஸுக்கு போகணுன்னா நிச்சயமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான். அதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் மண்ணு தான் இருக்குது. அதனால் பிரின்ஸ் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்லாம் கொடுக்க முடியாது, போய் காமெடி காட்சிகளை மட்டும் ரசிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.